அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 17/7/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். 2018 அதிக வருமானம் ஈட்டும் பிரபலங்கள் பட்டியலை ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ளது. இதில் முதலிடத்தில் ஃப்ளாய்ட் மேவெதர், அமெரிக்க குத்துச்சண்டை வீரர், இடம் பிடித்துள்ளார். இரண்டாம் இடம் ஜார்ஜ் குளூனி, மூன்றாம் இடம் கைல் ஜென்னர். இதில் இந்திய நடிகர்களான அக்ஷய்குமார் 76வது இடமும் சல்மான்கான் 82வது இடமும் இடம்பிடித்துள்ளனர். 22வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறவுள்ள நாடு கத்தார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2022. 22வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறவுள்ள நாடு கத்தார் 2022. 2018 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் பிரிவில் நோவோ ஜோகோவை சாம்பியன் பட்டம் வென்றார். இது இந்த விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் 4வது முறையாக வென்றுள்ளார். நோவோ ஜோகோவிச் செர்பியா நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். 2018 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெறவுள்ள இடம் ரஷ்யாவின் செல்யாபின்ஸ் நகர். 2018 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெறவுள்ள இடம் ரஷ்யாவின் செல்யாபின்ஸ் நகர். 2018 சிறந்த பிரிட்டன் வாழ் இந்தியராக ஈஸ்வர் சர்மா 8 வயது சிறுவன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2018 ஆசிய விளையாட்டுப் போட்டி ஆகஸ்டில் இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் நடைபெறவுள்ளது. இதற்கான ஜோதி ஓட்டம் டெல்லியில் ஜூலை 15 தொடங்கியது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜோதியை குத்துச்சண்டை வீராங்கையான மேரிகோம் ஏந்தி சென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பான் வீராங்கனை ஓகுவாரா நோசாமி பட்டம் வென்றார். இந்த இறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து தோற்றார். 2018 தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பான் வீராங்கனை ஓகுவாரா நோசாமி இந்தியாவின் பி வி சிந்துவை தோற்கடித்து தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் பட்டத்தை வென்றார். 2018 தெற்காசிய சிலம்பு போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. 2018 தெற்காசிய சிலம்பு போட்டி கன்னியாகுமரியில் நடைபெற்றது. இதில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 24821 பேர் சமஸ்கிருதத்தை தங்கள் தாய்மொழியாக பதிவு செய்துள்ளனர். 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 24821 பேர் சமஸ்கிருதத்தை தங்கள் தாய்மொழியாக பதிவு செய்துள்ளனர். 2018 பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் உச்சி மாநாடு அடுத்த மாதம் ஆகஸ்ட் 30 நேபாள நாட்டில் தொடங்குகிறது. 2018 பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் உச்சி மாநாடு அடுத்த மாதம் ஆகஸ்ட் 30 நேபாள நாட்டில் தொடங்குகிறது. மெட்ராஸ் எனும் ஸ்டேட் தமிழ்நாடு என தீர்மானம் நிறைவேறினால் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 1967. மெட்ராஸ் எனும் ஸ்டேட் தமிழ்நாடு என தீர்மானம் நிறைவேறினால் ஜூலை 18, 1967. அஸ்ஸாம் மாநிலத்தின் முதலாவது கலாச்சார பல்கலைக்கழகத்திற்கு முதல்வர் சர்பானந்த சோனோவால் அடிக்கல் நாட்டினார். அஸ்ஸாம் மாநிலத்தின் முதல் திருநங்கை நீதிபதி சுவாதி பிதான் பரூப். அஸ்ஸாம் மாநிலத்தின் முதல் திருநங்கை நீதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா சுவாதி பிதான் பரூப். இவர் தற்போது குவஹாத்தி லோக் அதாலத் நீதிமன்ற நடுவராக உள்ளார். நான் ஆங்கிலத்தை கண்டு பயப்படவில்லை என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஹரியானா மாநில அரசு. எதற்காக இது தொடங்கப்பட்டுள்ளதுன்னா ஆங்கில மொழியை தொடக்க கல்வியிலிருந்து ஊக்குவிப்பதற்காக இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. புதை உயிரி படிவ அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ள இடம் வாரணவாசி கிராமம், அரியலூர் மாவட்டம். பிரபஞ்சத்தினை பற்றிய புதிர்களை அகற்ற உதவும் 64 டிஸ் மீராகாட் வானொலி தொலைநோக்கினை தென்னாப்பிரிக்கா வெளியிட்டுள்ளது.
பிரபஞ்சத்தினை பற்றிய புதிர்களை அகற்ற உதவும் 64 டிஷ் மீராகாட் வானொலி தொலைநோக்கினை தென்னாப்பிரிக்கா வெளியிட்டுள்ளது. அப்போது 64 டிஷ் மீராகாட் வானொலி தொலைநோக்கினை தென்னாப்பிரிக்கா வெளியிட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தின் விளையாட்டு தூதராக இமாதாஸ் நியமனம். இப்போதான் இவங்க இந்த இமாதாஸ் பின்லாந்தில் நடைபெற்ற உலக ஜூனியர் தடகள போட்டியில் 400 மீட்டர் தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். அஸ்ஸாம் மாநிலத்தின் விளையாட்டு தூதராக இமாதாஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் பின்லாந்தில் நடந்த உலக ஜூனியர் தடகள போட்டியின் 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றார். கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் கோவா தகவல் தொழில்நுட்ப தின கொண்டாட்டத்தினை பானாஜியில் தொடங்கி வைத்தார். கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர் கோவா தகவல் தொழில்நுட்ப தின கொண்டாட்டத்தினை பானாஜியில் தொடங்கி வைத்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.